பாசின் பக்கம். ஒரு மாணவரிடம், இயேசுவின் இறப்பிற்கும் இயேசுவை நம்புகிறவர்களின் இறப்பிற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று கேட்கப்பட்டது. உடனே மாணவன், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களின் கல்லறையில் இரண்டு பூக்கள் மட்டுமே மலர்கின்றன. அந்த இரண்டு பூக்கள்தான் ஒன்று பிறப்பு, இரண்டு இறப்பு. ஆனால் இறப்பிற்கு பிறகு மூன்றாவது ஒரு பூ மலர்ந்தது. அந்த பூதான் உயிர்ப்பு. இந்த உயிர்ப்பு வாடிய பூவல்ல, வதங்கிய பூவல்ல, காய்ந்த பூவல்ல, கருகிய பூவல்ல, உயிர்ப்பு. அதுதான் உயிர்ப்பு. இந்த உயிர்ப்பு ஒருபோதும் சாவதில்லை. இந்த உயிர்ப்பு ஒருபோதும் சாய்வதில்லை. நேற்றும் இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் என்றென்றும் எல்லா காலமும் மலர்ந்து மனம் பரப்பும் பூதான் உயிர்ப்பு என்றான் மாணவன். தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமடல் அதிகாரம் 15 இறை வார்த்தை 55 இயேசு சாவின் கொடுக்கை முறித்து விட்டார். சாவு வீழ்ந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே என்றது போல, ஏப்ரல் 6 இயேசுவை மீண்டும் சிலுவையில் அறையாதீர். தீய சக்திகள், சாகடிக்கும் சக்திகள் ஒழிய வேண்டும். இயேசு உயிர் பெற்றது போல நாமும் உயிர் பெற்றல. சிந்தித்து சிதறாமல் செயல்படுவீர். அரிமத்தியா சூசை தனது கல்லறையை இயேசுவிற்கு கொடுத்தவர். என்னப்பா சூச, உன்னுடைய கல்லறையை இயேசுவுக்கு கொடுத்து விட்டா என்றார்கள். அப்பொழுது அரிமத்தியா சூசை விவேகத்துடன் பதில் கூறினார். என்ன என்னுடைய கல்லறை, 3 நாள் மட்டும்தானே. 3 நாளைக்கு பிறகு ஆண்டவர் இயேசு நிச்சயம் உயிர்த்தெழுந்து விடுவார் என நம்பிக்கையோடு கூறினார். அரிமத்தியா சூசை இயேசுவிற்கு 3 நாள் விட்டு கொடுத்தார். ஏப்ரல் 4 இயேசு உயிர்த்து விட்டார். உயிர்த்த ஆண்டவரை மீண்டும் சிலுவையில் அறைந்து புதைக்காமல் இருக்க வேண்டுமெனில் ஏப்ரல் 6 சாவு என்ற தீய சக்திகளை அனுமதித்தால், இடம் கொடுத்தால், சிந்தித்து செயல்படாமல் இருந்தால், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தீய சக்திகள்தான் உங்களை ஆளும், ஆட்சி செய்யும். இயேசு பிலாத்திடம் தெளிவாக கூறிவிட்டார். எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றதல்ல என்றார். தூய பவுல் ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமடல் அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 3-11 கூறுகிறார். நாமும் திருமுழுக்கு பெற்றபோது இயேசுவின் சாவிலும் உயிர்ப்பிலும் பங்கு பெற்றோம். அவரோடு நாம் இறந்து விட்டோம் என்றால் அவரோடு உயிர்ப்பது நிச்சயமாகிவிட்டது என்றார். ரேபா மெக் என்டயர் கூறுவார், உயிர்ப்பு எனக்கு முக்கியமானது, உயிர்ப்பு எனக்கு முக்கியமானது, அது எனக்கு 2வது வாய்ப்பு. எனவே 2 வாய்ப்புகள் போதும். இப்பொழுது கிடைத்திருப்பது 3வது வாய்ப்பு மட்டுமல்ல, மிக முக்கியமான வாய்ப்பு. அந்த வாய்ப்பு தான் ஏப்ரல் 6 இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறுங்கள், மாற்றம் தேடுங்கள், மாற்றம் நம் கையில். கிளாரன்ஸ் ஹால் உயிர்ப்பை பற்றி கூறும்போது, உயிர்ப்பு சொல்லுகிறது, நீங்கள் கல்லறையில் உண்மையை போடலாம், ஆனால் அது அங்கேயே தங்கிவிடாது என்பார் போல, இயேசு உண்மைக்கு சான்று பகர்வதே எனது பணி என்றார். உண்மையின் அரசு, நீதியின் அரசு, அன்பின் அரசு, ஆண்டவரின் அரசு மலரும் நாள் நம் கையிலே. இயேசுவின் சிலுவையையும் உயிர்ப்பையும் பற்றி வாட்ச்மேன் நீ, நமது பழைய வரலாறு சிலுவையோடு முடிந்துவிட்டது, நமது புதிய வரலாறு உயிர்ப்போடு தொடங்கிவிட்டது என்பது போல, பழையது போகட்டும், புதியது புகட்டும். ஏப்ரல் 4 இயேசு உயிர்த்து விட்டார். ஏப்ரல் 5 நமது சிலுவைகள் முடியட்டும். நல்ல முடிவுகள் எடுப்போம். ஏப்ரல் 6 புதிய வரலாறு உயிர்ப்போடு தொடங்கட்டும். சிந்தித்து சிதறாமல் செயல்படுவோம். மே மாதம் அன்னையின் மாதம், மாதாவின் மாதம். மாற்றங்கள் மலரட்டும், மக்களரசு அமையட்டும். அன்னையின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் அமைதி எல்லா இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தங்கட்டும். இறையாட்சி மலரட்டும், இறை அரசு வளரட்டும். அனைவருக்கும் எனது இனிய உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.